ಸರ್ವೇಶ್ವರ ಆಡಬಲ್ಲ ವರದಾರಕೇಶ್ವರನೇ ಅಂಗಿರಕೇಶ್ವರ ಅರ್ಜುಮನಾದ ಆದಿರತ್ನೇಶ್ವರ ಆದಿಕಪಟ್ಟ ವಿಶ್ವನಾದ ಅಮಲಕೇಶ್ವರನೇ ಆಮೋದೇಶ ಆದಿಪು. ಹಾಯ್ ಹಲೋ ವ್ಯೂವರ್ಸ್, ನಾವು ಕೌಸಿಕಾ. ನಮ್ಮ ಎಕಿ ಮೀಡಿಯಾಸ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ, ಲೈಕ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ, ಶೇರ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ. ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ. ருத்ராட்சத்தின் மகிமை, சிவபிரானின் கண்ணீர் துளியிலிருந்து தோன்றிய ருத்ராட்சத்தின் தோற்றத்தை பற்றி தேவி பாகவதம் என்னும் புராணக்கதையின் மூலம் விவரிக்கிறது. மயன் என்னும் அசுரன் தாரகாசன், வித்யுன்மாலி மற்றும் கமலாசன் என்ற மூன்று அசுர சகோதரர்களுடன் சிவபெருமானை நோக்கி நித்தியத்துவத்தை வேண்டி தவமிருந்தான். இறுதியில் அவர்கள் தவத்தை மெச்சி அவர்கள் முன் தோன்றி சிவபிரானிடம் அவர்களும் அவர்கள் வசிக்கும் நகரமும் சிவபிரானின் ஒரே பானத்தில் மட்டுமே அழியப்பட வேண்டும் என்ற வரத்தினை கேட்டு பெற்றார்கள். அசுரகுல சிற்பியான மயன் உடனடியாக தாரகாசனுக்கு தங்கத்திலும், கமலாசனுக்கு வெள்ளியிலும், வித்யன் மாளிகைக்கு இரும்பிலும் என மூன்று பறக்கும் நகரத்தை உருவாக்கி, அந்த மூன்று நகரங்களும் 10 லட்சம் வருடங்களுக்கு ஒருமுறை பூச நட்சத்திரம் சேர்ந்திருக்கும் தினத்தில் மட்டுமே ஒரே நேர்கோட்டில் சுழன்று வருமாறு வடிவமைத்தான். இதற்கிடையில் வரம் பெற்ற மறுகணமே அசுரர்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் தனது கையகப்படுத்தினர். இவர்கள் ஒடுக்கப்பட்டனர். இது குறித்து தேவர்கள் அசுரர்களை அழிக்குமாறு சிவபெருமானிடம் பிரார்த்தித்ததும் சிவபெருமானும் அவர்களிடம் தக்க தருணம் வரும்வரை காத்திருக்குமாறு பணிந்தார். குறிப்பிட்ட தருணம் வந்ததுமே சிவபெருமான் பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு பொருட்களை கொண்டு போர்க்கருவிகளையும் தேவையான துணைப் பொருட்களையும் கையிலேந்தி மூன்று நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் சமயத்தில் தேரில் ஏறி அமர்ந்தார். பிரம்மன் தேரோட்டியாக அமர்ந்து அந்த நகரங்களை நோக்கி ரதத்தை வேகமாக செலுத்த சிவபெருமான் தனது ஒரே ஒரு பானத்தால் அந்த நகரங்களை எரித்தார். அந்த பானமாக இருந்தது சாட்சாத் மகாவிஷ்ணுதான். மற்றொரு விதமாக இந்நிகழ்வு விவரிக்கப்படுகிறது. திரிபுர தகனத்திற்கு அனைத்தும் தயாராக இருந்த சமயம் தேவர்களின் மனதில் தங்களுடைய உதவி இருந்தால்தான் சிவபிரானால் திரிபுரங்களை அழிக்க முடியும் என்ற மமதை தோன்றியது. ஆனால் சிவபிரானோ தேவர்கள் தயாராக வைத்திருந்த எந்த ஒரு உபகரணத்தையும் உபயோகிக்காமல் அனைவரும் வியக்கும் வண்ணம் சிரித்தே திரிபுரத்தை எரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ಸುವರನೇ ರತಿನ ಕಪೇಸಾಯಿ ಮೇ ಸುವರನೇ ಇಯಕೇಶ್ವರನೇ ರಾಕ್ಷಸೇಶ್ವರನೇ ರಾಧಾಂತರೇಶ್ವರ ಹಿರೀಟಿಯೇಶ್ವರನೇ ರಾಜರಾಜೇಶ್ವರನೇ ರತುವಶೇಷ ರಣಕಾವಕೇಶ ರಮಣೇಶ್ವರ ರತ್ನಪುಷೇಶ್ವರ ರಕ್ಷಕೇಶ್ವರನೇ ರತ್ನಕೌದೇಶ್ವರ ಹಿಡಯಾರ್ಚುನಾದ ರತ್ನಗಿರೀಶ್ವರ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ திரிபுரங்களை அழித்ததும் சிவபிரான் இமாலயத்திற்கு திரும்பி தனது கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்தபோது சில துளி கண்ணீர் நிலத்தில் சிந்தியது. நிலத்தில் சிந்திய அந்த துளிகளே மரமாக முளைத்தது. சிவ மகாபுராணம், ஸ்ரீமத் தேவி பாகவதம், பத்ம புராணம், லிங்க புராணம் போன்ற பல புராணங்களில் ருத்ராட்சத்தின் மகத்துவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து செய்யப்படும் மந்திர ஜபம், தியானம் போன்ற பயிற்சிகளின் மூலம் சிவபிரானின் தெய்வீக அம்சமான ருத்ராட்சத்தில் பொதிந்துள்ள ஆற்றல்கள் அனைத்தையும் வெளிக்கொணர முடியும். ருத்ராட்சத்தை ஸ்பரிசிப்பதன் மூலமும் வழிபடுவதன் மூலமும் அனைத்து பாவங்களும் அழிந்து புனிதமடைவோம் என்று சொல்லப்படுகிறது. ಉದಾಮಗೇಶ್ವರ ಉರಕೇಶ್ವರನೇ ಪುರವಸೀಶ್ವರ ಉಮಾಪತೀಶ್ವರ ಉಮಾಪಕೇಶ್ವರ ಲೋಕೇಶ್ವರ ಉಗೀನರೇಶ್ವರ ಉಕಿರೇಶ್ವರ ಉಗಂಡೇಶ್ವರ ಉದಾರೇಶ್ವರ ಉಮಾಮಗೇಶ್ವರ ಉರುಗಾಯೇಶ್ವರ ಉರೋಮಗೇಶ್ವರ ಹಾಯ್
வசீஸ்வரா குருதி விசேஸ்வரா முத்தாலகேஸ்வரா உதார்வதேஸ்வரா உதம்பரேஸ்வரா குருதிர கோடீஸ்வரா புரோகணீஸ்வரா உசிரவனேஸ்வரா புக்கிர கிரீஸ்வரா குருதிர ஓகேஸ்வரா முகேஸ்வரா ஏகாந்தநாதா ஏடகநாதா ஏகாபரேஸ்வர ஏகாம்பரநாதா ஐராவதீஸ்வர ஐயாரப்பா ஐநூற்றீஸ்வர ஒத்தாண்டேஸ்வர ஒப்பிலியப்பா ஓதவனேசா ஓ நகதீஸ்வர ஓங்காராஸ்வர நம சிவாய ஓம் 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 நம சிவாய கலகேஸ்வரனே கச்சபேஸ்வரனே கடேஸ்வரனே கருணேஸ்வரனே கருபேஸ்வரனே களர்மூளைநாதனே கனிதேஸ்வரனே கண்டேஸ்வரனே பபந்தீஸ்வரனே கருடேஸ்வரனே கபாலேஸ்வரா கநாதனேசா கரேஸ்வரனே கதாதமேசா கந்தர்வேஸ்வரா கவள்ளலீசா கர்ப்பேஸ்வரனே கர்த்தமேஸ்வரா பதீஸ்வரனே கர்ணிகேஸ்வரா கனகேஸ்வரனே கபாலமோசனே கருணாநிதியே கண்டாகர்ணேசா கபோயேஸ்வரா கவனகேஸ்வரன் கணபதிரேஸ்வரா கண்டகேஸ்வர